எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பாபாஜி முத்துக்குமார் பேசுகிறேன். இந்த வாட்டி எதை பற்றி பேச போகிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சதுரகிரி, அதாவது ஒரு சித்தர்களால் அமைக்கப்பட்ட காடு. கிரினா காடுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு நான் போகும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு அனுபவம் கிடச்சிது எனக்கு. எப்படின்னாக்கா, நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த இதில் நுழையலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து சித்தர்கள் லைனில் நிறையா, இல்லாட்டி சித்த மருத்துவர்கள் லைன்லையா, இல்லாட்டி அதே மாதிரி வேறு ரெண்டு லைன் இருந்தது. எது வழியாக நுழையலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கடும் சோதனையாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வா 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 என் கூட வந்துடு அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. பட் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது அப்போது எனக்கு வந்து ஒரு கனவுல வந்தது, நீ சதுரகிரி வா, உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் யார் அமிச்சா எது தெரியாது, ஏன்னா மனசு கனவுல வந்தது. சரி, நான் ரொம்ப எனக்கு அது முதல் வாட்டியே அந்த பேரை கேட்குறேன். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க ராயபுரத்தில், அவங்கக்கிட்ட பேசி, ஏன்னா அது ஃபுல்லாகவே ஆன்மீக குரூப், அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, சதுரகிரிக்கு நாங்கள் பிளான் போடுறோம், அவங்களுக்குள்ளே பேசியிருந்தாங்க. நாச்சுமா கேட்டிருந்தேன், அப்போது யார் யார் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆன மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நான் சொன்னேன், எங்கே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிருஷ்ணன் கோயில், கிருஷ்ணன் கோயிலேருந்து போனாக்கா தானிப்பாறன் வரும், அந்த இடத்துல சதுரகிரின்னு இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த மலை அது, சித்தர்களோட மலை அது அப்படி சொன்னாங்க. சரி, எனக்கும் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என் கனவுல தோணுதுனால சரி நானும் வரேன் சொல்லிட்டேன். ஓகேன்னு எல்லாம் பிளான் போட்டோம். அப்போது இங்கேருந்து எக்மூர்லேருந்து 2 மணிக்கு ட்ரெயின் கிளம்போம், அதில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். எல்லாமே சிட்டிங்கில் தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை பற்றி பேசிகிட்டே வந்தாங்க. சில பேர் அமர்நாத்தை பற்றி, சில பேர் வந்து சார்தாம் யாத்திரையை பற்றி, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு வந்தாங்க. என் கவனம் ஃபுல்லாக அந்த மலையில் தான் இருந்தது. சரி, அங்கே போய் இறங்கினா அந்த மாட்டு தாவணின்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் பஸ்ஸு கிளம்புற இடம். 10 மணி ஆகிடுச்சு. அங்கே நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புக்கு ஒன்று ஒரு கடையில் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக வந்து கிரியா யோகா அப்படின்னு போட்டு பாபாஜியோட ஃபேஸை போட்டு அந்த இடத்துல இருந்தது. சரி, நான் போய் அந்த புக்கை வாங்கினேன். பார்த்தா ஒரே ஒரு புக்கு தான் அவங்கக்கிட்ட இருந்து, சரின்னு வாங்கிட்டேன் வேலை கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன ஆச்சுனாக்கா, அங்கே வந்து ஒரு பெரியவர் சொன்னார், நீ சதுரகிரிக்கு போகிற, போகும்போது பிஸ்கட்ஸ்லாம் வாங்கிப்போ, ஏன்னா அங்கே நாய்கள் நிறைய வரும், நாய்கள் இல்லை பைரவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாய்க்கு, அவங்களாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து நீ சாப்பாடு போட உனக்கு புண்ணியமாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் வந்து கீழே போயிட்டோம். அப்போலாம் வந்து எப்போ வேணாலும் போகலாம், இப்போ இருக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் போகலாம், எந்த டைமில் வேணாலும் போகலாம். ஸோ நாங்கள் போகும்போது அந்த கருப்பண்ண சுவாமி கோயில் வந்தது. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நாய்கள்லாம் நிறைய இருந்தது. நான் சொல்லிட்டேன், இதுதான் சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு நான் பாட்டு இருக்கிறதெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு நாங்கள் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காலங்காத்தில். அப்போ வந்து 1:30 இருக்கும். இன்னும் போகும்போது வழியில் வந்து கோரக்கர் கோகன்னு ஒன்று இருக்குது, அதாண்டு நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 22 பேர் போனாலும் குரூப் குரூப்பாக தான் பிரிஞ்சு போனோம். ஏன்னா அந்தந்த சர்க்கிள், அந்தந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க லெவலில் போனோம். நாங்கள் ஒரு 6 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், ஆன்மீகத்தை பற்றி தான் பிரிஞ்சுக்கணும். ஸோ நாங்கள் ஒரு 6 பேர் அந்த லைனில் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு ஒரு பெரிய நாய் ஒரு புதர்லேருந்து வந்தது. அது நாயினே சொல்ல முடியாது, புலியான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருசு, ரொம்ப ஆட்டசாட்டமாக வந்தது. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. அதனால் அது இவ்வளோ பெருசு நம்மளை லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஆனால் சைலண்ட்டாக வந்தது, என்கிட்ட தான் வந்து நின்றுது. ஏன்னா நான் நடுவில் போகிறேன், வேறு யாரையும் எந்த டிஸ்டர்பும் இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. என்ன, நான் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ இந்த பெரியவர் சொன்ன பைரவர் இது தானா அப்படின்னு சொல்லாமல் நான் வந்து என் கையில் இருக்கிறத, எங்களுக்கு சேஃப்டிக்காக வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டு அது சாப்பிட்டு திருப்பி பார்த்தது. நான் சொன்னேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், வரும்போது எதுனா இருந்ததுனாக்கா நான் வாங்கிட்டு வந்து போடுறேன் உங்களுக்கு அப்படி சொன்னேன். சொல்லிவிட்டு மனசார மன்னிப்பு கேட்டேன். சரின்ட்டு அதுவும் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் மேலே போக ஆரம்பித்தோம். மேலே வந்து சந்தன மகாலிங்கேஸ்வரர், சுந்தர மகாலிங்கேஸ்வரர், அப்புறம் தவசிப்பாறை, அதே தான் எல்லாத்தையும் நல்லா திருப்தியாக பார்த்தோம். மறுநாள் கத்தலையேந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து அப்போ கடைகள்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சரி, வழியில் வந்து எதனா பசியத்தை சாப்பிட்றதுக்காக
எதனா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். ஏன்னா கேஷ் ரொம்ப கம்மியாக இருந்தது எங்ககிட்ட. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போது பார்த்தா எந்த அதே கோரக்கர் கொகையாண்ட எந்த நாய் வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சோ அதே வந்து முன்னாடி நிற்கிது. அதே மாதிரி சென்ட்ரலில் நான் வந்துருக்கிறேன், என்னை பிடிச்சிட்டு அடி பார்த்துது. அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்தது, அழகாக போகும்போது வார்த்தையை கொடுத்துட்டு போயிருந்துமே, அது விளையாட்டுத்தனமாக வார்த்தையை கொடுத்துட்டு போயிருந்தோமே, இப்போ வந்து நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு என் மனசெல்லாம் குபுன்னு வேத்து போச்சு ஃபுல்லாக. அப்புறம் நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டே என்னென்ன இருக்கோ கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா எல்லோரும் கொடுத்தாங்க. அவங்கவுங்க வாங்கிச்சு இதெல்லாம் அதெல்லாம் படி கலெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். பண்ணிவிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், போகும்போது வார்த்தையை கொடுத்துட்டேன், அதனால் இதை வந்து பெருசாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா அப்போ இருந்த மனநிலையில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக போயிடுச்சு அது பாட்டுட்டு. அது எங்கேருந்து வந்தது எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நானும் அங்கே பக்கம் பக்கத்தில் விசாரித்து இந்த மாதிரி அவ்வளோ பெரிய நாய் இருக்கானாக்கா யாரும் அது பார்த்தது கூட இல்லையா. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வரும்போது எனக்கு வந்து அருண் ப்ரொஃபஸர், அருண்ட்டு ஐஐடி ப்ரொஃபஸர் இருந்தார், அவரோட நம்பர் வந்து எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்தது அடிவாரம் கீழே சேர்ந்ததுக்கப்புறம். ஏன்னா அப்போலாம் சிக்னல் ஈஸியாக இருக்காது. கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் வந்தது, ப்ரொஃபஸர் அருண் போட்டுட்டு இந்த நம்பர் வந்தது. யாருன்னு பார்த்தீங்கனாக்கா ராமையாவோட நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டு அருண், ப்ரொஃபஸர் அருண்ன்ட்டு அவரோட நம்பர் வந்து எனக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அது வரைக்கும் யார் அவருன்னு தெரியாது நான் பேசுகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் சொன்னால் நான் யாருன்னு ஒன்றும் தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு தெரியே இல்லை, இனிமேல் நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கு படிங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னது நிறைய வாட்டி படிச்சுட்டேன். ஓகே உங்கள் அட்ரஸை கொடுங்க, நான் வந்தேன்னு உனக்கு கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்போது வழி கிளீனாக தெரிஞ்சிச்சு, நம்மளோட லைன் வந்து மகாவத்தார் பாபாஜியோட லைன் தான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கெட்டியமாக அவர் பாதத்தை பிடிச்சிட்டேன். ஓகேவா? இது இந்த மாதிரி நீங்களும் அவர் பாதத்தை கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கனாக்கா உங்கள் லைஃப்பும் வந்து அழகாக ஸ்மூத்தாக போகும். பட் நிறைய டெஸ்டிமல்ஸ் வரும், பட் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் சக்ஸஸாக பண்ணியிருந்தீங்கனாக்கா, சக்ஸஸ் ஆக்குனீங்கனாக்கா, அதை சோதனையை வந்து சாதனை ஆக்குனீங்கனாக்கா உங்கள் லைஃப்பை வந்து நல்லா அப்லிஃப்ட் ஆகும். ஓகேவா? அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஆகும்.